சேர்க்கக்கூடிய இடம் அப்படின்னும் போது உடனே அப்போ பெண்களை பார்க்க வைக்கணும் கண்டிப்பாக, இளைஞர்களை பார்க்க வைக்கணும் இந்த திரைப்படத்தை. திரைப்படம் எப்படி வந்திருக்கு, என்ன இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்க கருத்து மக்கள்கிட்ட போய் சேருதான்னாக்கா அப்போ இவங்க எல்லாரும் அவசியம் வேணும் அப்படின்ன உடனே நான் அனைத்திந்திய மாத சங்கம் அவங்க கிட்ட பேசினேன், எவ்வளோ பெண்களை வர வைக்க முடியுமோ வர வைங்க அப்படின்னு சொல்லி அதன் பின்ன இளைஞர்களுக்காக மாணவர்கள்கிட்டயும் இளைஞர்கள்கிட்டயும் பேசணும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 70 பேர் சேர்ந்து தான் காசி டாக்கீஸில் நாங்கள் எல்லாரும் திரைப்படம் பார்க்க போனோம். 35-க்கும் மேலே பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்க உள்ளே வரும்பொழுது ஏதோ ஒரு சினிமா பார்க்க தோழர் கூப்பிட்ருக்காங்க, அந்த உணர்வு தான் வந்தவங்களுக்கு. அங்கே உள்ளே உட்காந்துட்டு இன்டர்வல் நேரத்தில் வெளியே வரும்போதே இது இந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை விஷயங்கள், இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற பல கேள்விகள் அந்த பெண்கள் மத்தியில். ஏன்னா பொதுவாக நம்ம பேசப்படுற பல விஷயங்கள் பெண்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பம், அவங்க வாழ்வு, வீடு இதோட தான் அவங்க சுருங்கி நிற்கிறாங்க. அதை தாண்டிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெருசாக சேரும். நீ அதான் ஆண்களாவது டீ கடையில் நிற்கலாம், இல்லை பல இடங்களில் பல பேச்சுகள் இருக்கும், ஏதேதோ வந்து சேர்ந்துடும். ஆனால் பெண்கள் மதியில் வராதுன்னும் போது இந்த சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தான், அவங்க பெண்களுக்கான பிரச்சனைகளுக்காக முன் வரக்கூடிய பெண்கள் அவ்வளோதான். மற்றபடி இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. திரைப்படம் முடிஞ்ச பிறகு பல பேரை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதன் பின்ன கேட்ட பின்ன திடீர்னு வன்முறையாக பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. பெண்ணு தன்னோட பெண்ணு சொந்த ஜாதி பெண்ணு அப்படின்னா கூட அந்த பெண்ணை வந்து இவ்வளோ தூரம் இழிவுபடுத்துவாங்களா, இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்களா. அதில் கடைசியாக அவங்க அப்பா பேசுவார் இல்லையா, அதாவது எல்லாம் இளவட்ட பயலுவ பாவாடியை தூக்கி பார்க்க மாட்டானுவோன்னு எப்படி, ஆனால் நானே என் பிள்ளையை கொன்னுடுறேன். அந்த அப்பா கொல்றதுக்கான காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஜாதிய உணர்வோ இல்லை பெண்ணு வந்து வேற பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி அந்ததெல்லாம் இல்லை. ஒரு சீரழிஞ்சி தன்னுடைய மகளோட இறப்பு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த முடிவு எடுப்பார். அந்த முடிவு அவருக்கு மாத்துறது அந்த ராக்காச்சி. எனக்கு திரைப்படத்தில் முடிஞ்சு வரும்போது என்னை கேட்டாங்க எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக எனக்கு அந்த ராக்காச்சி தான். என்னென்னா தனக்கு விருப்பமானவனை இவங்களால் வந்து தனக்கு திருமணம் செய்து வைக்க முடியல, நான் அவனோட நடப்புலையே தான் இருக்கிறேன் அப்படின்றத அவன் செத்த உடனே நான் வெள்ளை ஜாக்கெட் போட்டேன். அப்போதான் அந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது, ஓ நான் அவன் நான் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவ கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணி கொள்ளாமலே இந்த விஷயங்களுக்கு இருப்பாங்க. இந்த எதிர்ப்புகள் எப்படி சமாளிக்கணும், இந்த ஆண்கள் கூட அந்த ஜாதி ஆண்கள் கூட ராக்காச்சியை வந்து திட்டுவாங்களே தவிர பெரிய கொடுமைகள் உட்படுத்த மாட்டாங்க. அப்படியாக தான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து ஆய்வாளர் அன்பரசன் உள்ளே வரும்பொழுது விஷயங்களோட வருவார். குழந்தைகள் மத்தியிலிருந்து தான் எந்த விஷயங்களாக இருந்தாலும் துவங்கணுன்றத வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காட்சிப்படுத்தலை மிக சிறப்பாக அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஜாதிகளை கடக்கும் பொழுது குழந்தைகள், நான் குழந்தைகள் மத்தியில் அதிகமாக வேலை பார்க்கறதுனால பல மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன். உண்மையாகவே அங்கே இந்த ஜாதிகளை பார்த்து அசந்திருக்கேன். 6வது படிக்கிற பையன், 7வது படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே அவன் வந்து அந்த ஜாதி உணர்வோடு இருக்கிறான். அவன் நோட்டு ஒரு நோட் புக்கு 192 பக்கம் நோட்டை போட்டு தன்னுடைய ஜாதி தலைவர் வாழ்க, அவருடைய படங்கள் எப்படி சினிமா ஹீரோஸ்க்கு படங்களை ஒட்டி வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் ஜாதிய தலைவரோட ஃபோட்டோஸை அந்த கலெக்ஷன்ஸை ஒட்டி வச்சு இவர் தான் என் கடவுள், இவர் தான் இப்படி எழுதி வச்சுருக்கான். அந்த நோட்டை வாங்கும் பொழுது ஏற்படும் பதட்டம் இருக்கு இல்லையா நமக்கு, அந்த பதட்டங்கள்லாம் குறையில. இன்னமும் குழந்தைகள் மத்தியில் ரொம்ப வீச்சாக நாம் வந்து மனிதனாக பிறந்த எல்லோரும் சமம்ன்றதை விதைக்கணும் கண்டிப்பாக.
அந்த சமத்துக்கு அப்புறம் ஆண் பெண் சமத்துவத்தையும் நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய வேலைகளுக்கு. அதனால ஒவ்வொரு திரைப்படங்களும் அதை நோக்கி நகரணும். அதுல இந்த திரைப்படம் அந்த காட்சிப்படுத்த சிறப்பாக செய்திருந்தது. மகிழ்ச்சி இவரு செல்லா, செல்லாவுக்கு இப்போ எனக்கு முன்னே பேசும்போது அவங்க நாச்சியால் சுகந்தி பேசினாங்க, கொஞ்சம் கோழைத்தனமாக அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டதுன்னு. அது அப்படி இல்லை, இயல்பாக நான் அப்படி என்னுடைய பார்வை அப்படி இருந்தது. இயல்பாக ஒடுக்கப்படும் சமூகத்தில் இருந்து வரும் குழந்தைகள் அவங்களால உடனடியாக தங்களுடைய எதிர்ப்புகளையோ தங்களுடைய விஷயங்களையோ அப்படி முன்னிறுத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தயக்கம் இருந்து கொண்டே தான் இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக வந்தால் கூட, அந்த அதிகாரத்தில் இருந்தால் கூட, அந்த ஒருவித தயக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தயக்கங்களை உடைக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோன்றதை சுட்டி காட்டுற மாதிரி தான் அந்த கேரக்டரை நான் உணர்ந்தேன். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல இவங்களை இல்ல, சுகப்பிரியாவுக்கு என்ன பேரு, தெய்வம், தெய்வமா வந்தவங்க அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே இவங்க வந்து ஆட்சி பணியாளருக்கு படிக்க போறாங்கன்னு பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே ஒரு விமன் கேரக்டர் பவர்ஃபுல்லா வைக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த படத்தை அதை நிறைவேற்றலன்ற வருத்தம் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் இருக்குது. செல்லா வந்து போய் அதிகாரி ஆயிடுறாரு, ஆனா செல்லாவே திருமணம் செய்துக்கணும். ஒரு ஒரு ஜாதி ஒழியணும்னா நான் வேற ஜாதி கலப்பு திருமணம் தான் செய்து கொள்ளணும்ன்ற உறுதிப்பாடோடு இருந்த தெய்வம் ஏன் படிப்பை கைவிட்டாங்க? அதாவது அப்படி இல்லை, அதற்கான முயற்சிகளில் வந்து எந்த இடத்துலையும் வந்து திரைப்படம் பதிவு பண்ணலை. அந்த அவங்க அப்பாவோட கனவாக அது நின்று போனதோட சரி, அவங்களுக்கு வந்து தன்னுடைய காதலனுக்கு காதலுக்கு ஏங்கினா இந்த விஷயங்களை நல்லா அருமையா பதிவு பண்ண விஷயம். எப்பவுமே இளைஞர்கள் ரெண்டு விஷயம், ஜாதி ஒழியினத்துக்கு கலப்பு திருமணம் முதல் படினா படிப்பு ஒன்று தான். நாம் படித்து முன்னேறும் போது அதை செல்லா ஒரு கேரக்டர்ல சொல்லுவாங்க, நீ கிராமத்துல இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க வேண்டாம், எல்லாரும் நகரத்தை நோக்கி நகருங்க, உங்க பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான், படிக்க வைக்க வேண்டும். அந்த படிப்பு ஒன்று தான் நம்ம எல்லாரையும் வந்து ஒரு சமதளத்துக்கு நோக்கி கொண்டு போகுன்ற விஷயம். அதில் எனக்கு தெய்வம் படிக்காது ரொம்ப வருத்தமாயிடுச்சு அந்த கேரக்டர். ஆனால் அதை கொஞ்சம் கவனம் செலுத்திட்டேன். ஒருவேளை நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 86 இடத்துல கட்டுனா அது எந்த இடத்துல போச்சுன்னு தெரியல, புரியுதுங்களா? அதே மாதிரி படம் பார்க்கும் போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்தது, இது என்ன 2023க்கான ஒரு படம், அந்த உணர்வு வரலேன்னு. அவங்க சொன்ன மாதிரி 2019 அப்போ அந்த 5 காலம் இடைவெளி வந்து அது இப்போ நீங்கள் சொன்னவொடனே அது நிவர்த்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி கலஞ்சியம் அவங்களோட படம்னும் போது பூமணியெல்லாம் என்னுடைய கல்லூரி காலத்தில் பார்த்த படங்கள், நம்ம அப்படி வந்த மாதிரி நமக்கு எதுவும் வருத்தத்தை ஏற்படுத்தலை இந்த படத்துலேயும். அவர்களுக்கான பணியை வந்து நமக்கு சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம அடுத்த கட்டத்தில் நகரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிப்பதிவாளருக்கு தான் நன்றியும் பாராட்டுகளும். 2004 சுனாமியின் போது அந்த கடலூர் அந்த பகுதிகளில் முந்திரி காடுகள் எல்லாம் போயிருச்சு. அப்படியே கட்டி கட்டியா அந்த கருப்பு மணல் வந்து செதறி இருந்ததெல்லாம் எத்தனை பேர் போய் களத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான்லாம் களத்துல நின்னாட்கள். அப்பெல்லாம் அவ்வளோ பெரிய பதட்டம், மனித உயிர்களுக்கு ஈக்குவலாக இந்த முந்திரி காடுகள் போயிருச்சு. அப்போ அந்த அதை நம்பியிருந்த அத்தனை மக்களோட வாழ்வியலும் போயிருச்சு. எப்படி இவர்கள் மீள்வாங்க அப்படின்னு ஒரு பெரிய இது இருந்தது. நான் முந்திரி காடுன்னு சொன்னப்போ இது வந்து ஒரு காதல் கதைன்னு வரல, முந்திரி காடை பார்க்க தான் வந்தேன். அதை என் கண் முன்னாடி திரும்பவும் 2004 முன்னாடி இருந்த முந்திரி காடுகளை காமிச்சாரு, அவ்வளோ அழுமையா இருந்தது. நிச்சயமாக அது மாதிரி நாச்சியால் ஒரு கேள்வி கேட்டு ஆனால் போயிட்டாங்க, அவங்க இருக்கும்போது பதில் சொல்லணும்னு நினைச்சா, இருந்தாலும் பதில் போய் சேருன்னு
எப்போதும் ஒவ்வொரு ஆண்டும் தாமியை காசா சிறந்த திரைப்படங்களுக்கு பாராட்டுகளையும் விருதுகளையும் வழங்கும். இப்போ இந்த ஆண்டில் ஒரு சிறந்த படம் வராது, நான்கு படம் வரலாம், ஐந்து படம் வரலாம், எப்போது ஒரு சமயம்தான் ஒரே ஒரு படம் வரும். அது மாதிரி இந்த ஆண்டின் துவக்கத்தில் இப்போ முந்திரி காடு இருக்குன்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எத்தனை படங்களும் அப்போ அந்த அவற்றில் எவை சிறந்த படமோ நிச்சயமாக அவை கொண்டாடப்படும், பாராட்டப்படும்ன்றது. தாமே காசா விருதுகளுக்கும் விருதாளர்களுக்குமே அது தெரிந்த விஷயம்தான். நிச்சயமாக அதை கொண்டு போவோன்ற சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.